ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வு மேலே கடாயி பற்ற வைக்கணும், சடாயி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்கம்மா. குழம்பு கூட்டாத எப்படி பற்ற வைக்கிறது? நீங்களே லைட்டா தப்பு பண்ணி என் மேல படி போலான்னு பாத்தீங்க, எப்படி கண்டுபிடிச்ச முடியும்? என்ன பண்ண போறாங்க இப்போ? இப்போ குழம்பு பண்ண போறோம். குழம்பு கூட்டினாதான் தாளிக்க முடியும். குழம்பு கூட்ட போறீங்க? இது என்ன புது ப்ரொசீஜரா? ஆமா, இது என்ன? ஆமா, எனக்கு புரியலையே. இல்ல, புளியை கரைச்சு வச்சுக்கிறோம். சரி, எவ்வளவு புளி இது? 150 கிராம் புளிச்சாறு. புளிச்சாறு, வெரி குட். ஓகே, சூப்பர், சோ நைஸ். அது முதல்ல உப்பு. இது இப்ப எவ்வளவு உப்புமா போடுறோம்? ஒரு நாலு கரண்டி போடுறோம். ஓகேம்மா, இப்போ வந்து உப்பு போட்டாச்சுமா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னம்மா பண்றோம்? காரத்தூள். காரத்தூள் போடுறோமா? எவ்வளவு ஸ்பூன் போடணும் இது? ஒரு மூணு. மூணா? அண்ட் நெக்ஸ்ட் தக்காளி. தக்காளி போட்டுலாமா? எத்தனை தக்காளி? இது ரெண்டு தக்காளி. இப்போ போட்டுட்டா எவ்வளவுமா? எல்லாத்தையும் போட்டு. ஓகே. அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து இந்த குலமக வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சீதனும் மீனி மீனி மீன் குழம்புதான். சரி, கறிப்பிள போடுறோம். கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம், கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம், நிறைய அன்பு, நிறைய பாசம். ஓகேமா, சோ இவ்வளவுலாம் வச்சு அரைச்சு இந்த தூளை இப்ப போட போறீங்க. எத்தனை ஸ்பூன் போடுறோம்? அம்மா, நீ போ. என்னம்மா இவ்வளவு போட்டுட்டு இருக்க? அஞ்சு. அம்மா, ஆறு. அம்மா, இந்த மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 10 12 போட்டுக்கிறேன். 12. அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறோம்? அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போறோம்? நான் யூஸ் பண்ணிட்டேன். அம்மா, எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் ஊத்துறோமா? எவ்வளவு எண்ணெய்? 150. ஓகே, ரீஃபைண்ட் ஆயில் வந்து நம்ம 150 கிராம். இந்த பார், வடாம் போடுறோம். ஆ, வடாம். ஓகேண்ணா. நீங்க போடுங்க. எவ்வளவுமா இது வடாம்? வடா சும்மா கொஞ்சம், ஒரு ரெண்டு டீஸ்பூன். மீன் குழம்பு வடாம் போட்டு நான் யாரையும் பார்த்ததே இல்லை. நீங்க என்ன எல்லாத்தையும் புதுசு புதுசா பண்றீங்க? அப்ப நீ மீன் குழம்பே பார்த்தது இல்ல. மீன் குழம்பு வடாம் போடுங்க. பூண்டா எவ்வளவுமா இது? 100 கிராம். ஓகே, சோ பூண்டு வந்து 10. பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் எவ்வளவு போட்டிருக்கோம்? ஒரு 10 வெங்காயம். வெங்காயத்துக்கு கூட ஒரு கத்திரிக்காய் போடுறோம். போன மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் மாங்காய் போட்டா தான் நல்லா இருக்கும். மாங்காய் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கறிப்பில போடுறோம். ஓகே, சோமாயிட்டு மக்களே, இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு செஞ்சு வச்ச கையிலேயே செஞ்ச ரசத்தை வந்து இப்போ இதில் ஊற்றி புளிக்குழம்பாக மாற்ற போகிறாங்க. வெரி குட் அம்மா. அப்படியே அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மீன் குழம்புல தான் நம்ம இருக்கோம். ஆமாம், அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. தயவு செஞ்சு போடலாம் மாங்காவை. நம்ம மீனையும் போடுறோம், மாங்காயும் போடுறோம். என்ன மீன் இது? சங்கரா. சங்கரா மீன். ரைட், சூப்பர். ஓகே, 1 கிலோ அந்த சங்கரா மீனை நம்ம வந்துட்டு இதுல ஆட் பண்றோம். இன்னும் என்னதான் மிச்சம் இருக்கு இதுல? ஒண்ணு இல்லை, மிளகுத்தூள் மட்டும்தான் போடணும். மிளகுத்தூள் இறக்கும் போது இது என்ன தூள்? முதல்ல கொதிக்கும் போது நொற மாதிரி கொதிக்கும், லாஸ்ட் இறக்கும் போது ரெட்ட கொதி கொதிக்கும். இது மாதிரி கொதிச்சாதான் குழம்பு கொச்சிடுது. ஓரமெல்லாம் ஏடு கட்டுது.
தாண்டி இப்ப நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாமா?